Friends, welcomes you all. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா chapter 5 coordinate geometry. In that we are going to discuss about exercise 5.4 sixth sum. Find the equation of a line. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த லைன் வந்து பார்த்தோம்னா 6, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 6, 7 அண்ட் 2, -3. இதை வந்து நான் கிராஃபிக்கலா போடல. ஓகேவா, கிராஃபிக்கலாக போட்டோம்னா நமக்கு ப்ராப்பராக வராது டயக்ராம். அதனால நான் வந்து அப்படியே டைரெக்டாகவே போடுறேன். ஸோ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து பார்த்தோம்னா 6, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பாஸ் ஆகுறப்போ இன்னொரு லைனுக்கு வந்து எப்படி இருக்கான், பர்பெண்டிகுலராக இருக்கான். இந்த லைனோட ஜாயினிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தோம்னா 6, 7 அண்ட் 2, -3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லைனோட அதாவது 6, -2 அப்படிங்கிற லைன் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியாச்சு, ரைட்? ஸோ இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ இன்னொரு பாயிண்ட் இருந்தால் நம்மளால ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுவே இன்னொரு ஸ்லோப் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, ரைட்? ஏன்னா இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக தான் போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர பைசெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலை. பைசெக்ட்னா கூட நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், ரைட்? ஸோ இது வெறும் பெர்பெண்டிகுலர், 90 டிகிரியில் போகுது. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பெர்பெண்டிகுலருக்கு நம்ம கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, m1 × m2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. இந்த லைனோட ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பை m1 அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ கண்டுபிடிச்ச ஸ்லோப்பை பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் m2 கிடைச்சிரும், ஓகேவா? ஸோ இந்த லைனோட ஸ்லோப் கிடைச்சிச்சுன்னா நம்மளால ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த லைனுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம், ஏபி, ரைட்? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், 6, 7, 2, -3. ஸோ ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, m1 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்லோப், y2 − y1 டிவைடட் பை x2 − x1. பாயிண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம், x1 − y1 அண்ட் x2 − y2. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு y2 வேல்யூ என்னன்னா −3 − y1 வேல்யூ என்னன்னா 7 டிவைடட் பை x2 வேல்யூ என்னன்னா 2 − x1 வேல்யூ என்னன்னா 6. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு −10 டிவைடட் பை −4. ஸோ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் கட் ஆகிடும். ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு, இது 2 டேபிளில் கட் பண்ணனா 5, இது வந்து 2 டைம்ஸ். ஸோ m1 ஸ்லோப் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 / 2. பட் நமக்கு வந்து இந்த லைனோட ஸ்லோப் வேணும், கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா? பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் என்ன, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், m1 × m2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. m1 ஸ்லோப் வந்து என்ன, 5/2 × m2. m2 தான் இந்த லைனோட ஸ்லோப், ரைட்? ஸோ இந்த லைனோட ஸ்லோப் தான் வேணும். அதுக்கு m2 அங்கேயே வச்சுட்டு இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும், ஏன்னா மல்டிப்ளைல இருக்கட்டும் அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட். ஸோ −1 / 5/2. ஸோ டிவைடு கீழே ஒரு நம்பர் டிவைட் இருந்ததுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கலாம். ஸோ m2 இஸ் ஈக்குவல் டு −2/5. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் வந்து என்னென்ன ஆயிடுச்சுன்னா −2/5 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த லைனோட பாயிண்ட்டும் தெரியுது, ஸ்லோப்பும் தெரியுது. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஃபார்முலா என்ன, y − y1 விச் இஸ் ஈக்குவல் டு m × x − x1. இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் என்னன்னா 6, −2. ஸோ இந்த பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கிறேன். ஸ்லோப் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்னா −2/5. ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். y − y1 வேல்யூ வந்து −2, ஸோ −2. m வேல்யூ வந்து −2/5 × x − x1 வேல்யூ வந்து 6. ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா y + 2 விச் இஸ் ஈக்குவல் டு −2/5 × x − 6, ரைட்? ஸோ இந்த 5 இந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 5 × y + 2 விச் இஸ் ஈக்குவல் டு −2 × x − 6. ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5y + 10 விச் இஸ் ஈக்குவல் டு −2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் −2x + 12. ஸோ இந்த டேர்மெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா +2x + 12 இங்கே வரும்போது −12, தென் +5y, தென் +10,
which is equal to 0. X, Y இல்லாம் உன்னா சேத்தேதுனுனா, 2X plus 5Y minus 12 plus 10 என்ன வரும் அப்படின் பார்த்தும்னா, minus 2 which is equal to 0. இதுதான் இந்த லையினோட equationாருக்கும். Right? Thank you.